அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபருடைய அல்லது நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபருடைய புகைப்படம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாலே போதும், நீங்கள் ராஜா தான். இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி புகைப்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அந்த புகைப்படம் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், அதாவது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். சைட் ஃபேஸிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங்காக இருக்கணும். ஆண் பெண் யார் வேணால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். புதுசாக நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் அப்படின்னாலும், நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய லவ் எப்போவுமே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போலாம் லவ் பண்ணக்கூடிய நிறைய பேர் ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு பெரிய ஸ்டேஜில் நிறையவே இருக்குது. அதனால் லாஸ்ட் வரைக்கும் அது எப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சுருக்கிறீங்க, உங்கள் மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, பாசம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தர் விரும்புகிறீங்க அவங்க உங்களை லவ் பண்ணணும், இந்த மாதிரியான காரணங்களுக்காக நீங்கள் பண்ணலாம். இது எந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது செய்ய வேண்டியது நைட்டில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும், இரவு 12:00 9 மணிக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மனதிற்குள்ளே நீங்கள் விரும்பிய நபருடைய உருவத்தை மனத்தில் நினைத்து கொண்டு அவங்க உங்களுக்கு கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன இமேஜினேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் சொல்லணும். இப்போ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு 111 முறை நான் சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னாலே போதுமானது. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, யா ஹல்லா யா மோஹிது, யா ஹல்லா யா மோஹிது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 111 முறை நீங்கள் சொல்லிவிட்டு உடனே நீங்கள் தூங்கணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், தொடர்ந்து ஒரு 7 நாட்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.